வச்சிருக்காரா, காவலுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரெட்டு இருக்கா. பாருங்களேன், நம்ம காவலுக்கு வந்திருக்கோம், நம்ம காவல் காக்கணும் அப்படின்னு ஒரு காவல்துறையே நம்மளை கூட்டி வந்திருக்காரு. இந்த காவல் போல நம்ம காவல் இருக்கணும் இல்லையா? அதனால இப்ப நான் வந்துட்டேன், நான் வந்துட்டேன், அடுத்து யாரு வரணும்? இன்னொரு ஒரு தோழி. தோழி தயவு செய்து தோழின்ற வார்த்தை விட்டு வேற என்ன கோழி நான் கூப்பிட முடியும்? தோழிய தோழி தானே சொல்ல முடியும். ஒரு தோழி பிரச்சனையை உலகத்துல என்ன நிற்க முடியல. இன்னொரு தோழியா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஏன் அப்படி தப்பா நினைச்சுக்கிறிய? நம்ம தோழிய வச்சுக்கிற பொறுத்துதான் இருக்குது. தோழிய வச்சுக்கிறதுனால பெரிய பிரச்சனை. இப்ப தோழி இருக்கிறது பிரச்சனை. உயிரை கொடுக்கிறேன் பார்த்தா அதுவே வந்துருச்சு. உயிரை குடுக்குற தோழியா இருக்கணும் சரியா? உயிரை குடுப்பியா? அப்புறம் எதுக்கு நீங்க அப்படிலாம் சொல்லலாமா? உயிரெல்லாம் நான் யாருக்கும் குடுக்கற மாதிரி இருக்கட. ஒரு பக்கம் ஒண்ணு போயிட்டு ஒண்ணு வருது. இந்த கொடுமை எங்க போய் சொல்லு? வாங்க பைரவரே வாங்க. இப்ப அப்பா சொன்ன மாதிரி காவல் போதிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஒன்று சொல்லணும். என்ன விஷயம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கு அவருக்கு கொடுக்குறேன், அதுக்கு முத்தம் கொடுத்து. ஏன்னா அப்புறம் அது அப்படிதான் பிடிச்சி இருக்கோம். அந்த அண்ணன் கொடுத்துருந்தா அந்த அண்ணன் நிம்மதியா தூங்கி இருப்பாரு. ஏமாத்திட்டாரு, கிளப்பி விட்டுட்டேன். என்ன Thank you.
அப்படியெல்லாம் இருக்குது உங்க மனசுக்குள்ள இப்ப என்ன பண்ணுனே நானா இதுக்கு மேல வளர்த்து தேவையா நானு எட்டிக்கிட்டு அந்த மைக்குக்குள்ள பாட்டு போடலாம் பாக்குறேன் அவர் வந்தாலும் இப்படி நட்டமத்துக்கு வச்சுக்கிறாரு உங்க வளர்த்துக்கு என்னால முடியுமா என்னமோ என் வளர்த்துக்கு தான் மாப்பிள்ள பார்த்து நான் முயற்சி பண்ண என் வளர்த்துக்குன்னா தவக்கல வரும்னா பாக்கணும் மாப்பிள்ள பிரச்சனையே பண்ணாத பிரச்சனையை விடு நாளைக்கு உன்னை பற்றைக்கு கூட்டிட்டு போறேன் எதுக்கு கொஞ்சம் அடிச்சு நின்றுதான் சரியா போற கதவுல வந்தவரு யாருன்னு கேட்டியா नाटे नंबिक वैसे कल पार्ता दैवत्म का
Thank you.